புதிதாய் பூத்தெந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. கவலைக்கு நாம் இடம் கொடுத்தால் அது நம்மை கவலைக்கிடமாக்கிவிடும். ஆக கவலையை விடுத்து நம்பிக்கையை கைப்பிடித்து வீரநடை போட்டுத்தான் பார்ப்போமே. வெற்றி நம் கையில் சிக்காதா என்ன? நிச்சயம் கிடைக்கும். அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு தாந்திரீக ஜோதிடர் ஸ்ரீ வாமனன் சேஷாத்ரி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். நமஸ்கார் சார். பரிகாரம் அப்படின்னா என்ன சார்? என்ன சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் சும்மா பா, கண் துடைப்பு வேலை, பரிகாரம்னு ஒன்னு கிடையவே கிடையாது, நடக்கிறது நடந்துதான் தீரும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே, பரிகாரம் என்றால் என்னது, உண்மைதானா? இல்ல, அதாவது பரிகாரம் அப்படின்றது வந்து நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போறோம், டாக்டர் கிட்ட இப்போ அந்த அஸ்ட்ராலஜி இல்லை அல்லது வேற ஏதாவது ஒரு சைக்கிக் மெத்தட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நியூமராலஜி மெத்தட்ஸ் இருக்கு, வாஸ்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம ஒருத்தரை தேடி போறோம், இப்போ டாக்டர் மாதிரி தான் ஒருத்தர் தேடி போறோம் அப்படிங்கும்போது அவங்க கொடுக்குற மருந்துகள் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வந்து ரெமிடியல் மெஷர்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ வந்து இதுக்கு வந்து பரிகாரம் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, நமக்கு வந்து என்ன கர்மா அப்படி தான் நடக்கும் இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் சொன்னோம்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஜோதிட முறையோ இல்லை வேறு விஷயங்களோ நமக்கு தேவையே பட்டிருக்காது. ஏன்னா அப்போ நம்ம வந்து ஏன்னா இதுக்கு இதை தாண்டி நமக்கு கடவுள் அப்படின்ற ஒரு வழிபாடுன்றது இருக்குது. எந்த மதமானாலும் சரி, இந்து மதமானாலும் சரி, இல்லை வேறு எந்த மதமானாலும் சரி, அப்போ கடவுள் வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்போ அந்த வேத காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பரிகார முறைகள் பல விஷயங்கள் இருக்குது. சௌந்தரிய லகரியில் இருக்குது, ராமாயணம் இருக்குது, உங்களுக்கு வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம், இந்த மாதிரியான பல விஷயங்களில் வந்து இந்த மாதிரியான பரிகார முறைகள்ங்கிறது ஒவ்வொரு விதமான பரிகார முறைகள் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒருத்தரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற வந்து நல்லது கெட்டதை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதுனாக்க, நம்ம அன்னைக்கு கெடுதல் செஞ்சோம், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை பரிகாரம் பண்றதால பிரேக் த ரூல்ஸ் ஆயிடாதா சார்? பரிகாரம் பண்ணுறதுனால பிரேக் த ரூல்ஸ் ஆகாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இப்போ இதுக்கு தான் நான் சிமிலர் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். உங்களுக்கு ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போகிறோம்னா நமக்கு வந்து உடலில் ஏதாவது ஒரு தீங்கு இருக்கு. இப்போ உடலில் ஒரு தீங்கு இருக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தானாக வருது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னாலையும் சரி, நாம வந்து நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்கள் செய்கிறதுனாலே நம்மளுக்கு வந்து உடல் தீங்குகள் வந்து வந்துடுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு உடல் ரீதியான ஒரு தீங்குகள் வரதை நம்ம வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து ஆப்வியஸ்லி வி ஹவ் டு கோ டு சம் இது, நம்ம ஏதாவது ஒரு மருத்துவரை அணுகிறோம், மருத்துவர் அணுகினா அவங்க அதுக்கு ஒரு மருந்து தராங்க. அப்போ அந்த பரிகார முறை அப்படின்ற என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மருந்துகளை நம்ம வந்து உட்கொள்ளும் பொழுது அந்த நோயை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த நோயை அனுபவிக்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்தும். ஸோ அப்போ நம்ம வந்து பரிகாரம் அப்படின்னு நம்ம வந்து பண்ணும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம்ஸ் எதனால வந்ததுன்றதையும் நமக்கு வந்து உள்ளே கொண்டு போகும். இது வந்து ஒரு பல பேர் உணர்றாங்க, உணராதவங்களும் இருக்காங்க, திரும்ப திரும்ப தப்பு செய்யறவர்களும் இருக்காங்க. இது கண்டிப்பா சார், பரிகாரம் சொல்லும் போதே நிறைய கேள்விகள் மனசுல வருது. தொடர்ந்து பேசவும் ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? வழிபாடு சனிக்கிழமைகளில் செஞ்சுட்டு வரணும். உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாட்டர்ன் ரீதி சனி ரீதியான ஒரு பிரச்சனைகள் தான் வந்து தென்படுது. நீங்கள் வந்து சுந்தரகாண்ட பாராயணம் தினசரி செய்து நிவேதனம் செய்துட்டு வரணுமா, அது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு கணவனும் மனைவியும் இணையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடிய சீக்கிரம் வந்துடும். அழைப்பிற்கு நன்றி சார். இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லும் போது எத்தனை வகைகள் இருக்கு சார்? என்ன வேற வேற மாதிரி ஒரு ஒருத்தர் சொல்றாங்க இல்லைங்களா, அதன் டைப்ஸ் என்ன? பரிகார டைப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் நம்ம குளிக்கிறது கூட ஒரு பரிகாரம் தான். இப்போ நம்ம வந்து ஸ்நானம் பண்ணுறோம் அப்படின்றோம், முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாவத்தை கழிக்கிறதுக்கு போய் கங்கையில் குளின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து ஆப்வியஸ்லி இதை சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாவத்தை தொலைப்பது அல்லது நம்மளோட சின் நம்மளோட நம்ம செஞ்சிருக்கிற தவறுகளை செய்வதுன்னா அதுக்குண்டான பலன் வந்து அந்த நீருக்கு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்ட முறையில் வந்து இந்த மாதிரியான ஒரு குளியல்லாம் நம்ம வந்து செய்யறதுங்கிறது வந்து சாத்தியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, வேறு காஸ்ட் ஆஃப் லிவிங் இந்த மாதிரியான இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்னர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பாத் ரெமிடிஸ்னே இருக்குது. இப்போ ஒவ்வொரு குளியல் முறை ஒவ்வொரு இலைகளை போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேப்ப இலை,
துளசி இலை, இந்த மாதிரியான ஒவ்வொரு இலை, அசோகா மரத்தோட இலை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றத்தையும் வந்து வாட்டரில் ஆட் பண்ணி குளிக்கிறது இருக்கு. ஒரு சாதாரணமான ஒரு உப்பு இருக்கு இல்லையா, அந்த உப்பு எடுத்து நம்ம வந்து நம்ம சமுத்திரத்தில் போய் குளிக்கல அப்படின்னா அந்த உப்பு எடுத்து போட்டு நம்ம வந்து உடம்புல தேய்ச்சி குளிச்சாலே அதுக்குண்டான ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 100% எதுவுமே நம்மளுக்கு வந்து காம்பன்சேட் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஒரு குளியல் முறை இருக்கு. உணவு உண்பது, உங்களுக்கு வாழை இலையில வந்து சாப்பிட்றது எல்லாமும், வாழை இலையில சாப்பிட்றது, இப்போ குளிக்கும்பொழுது வந்து கொஞ்சம் சிறிது மஞ்சள் இட்டு குளிப்பது எல்லாமே உங்களுக்கு வந்து திருமண ரீதியான ஒரு தடைகளை வந்து போக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. வாழை இலையில அந்த மாதிரி சாப்பிட்றதுலையும் வந்து நிறைய வந்து ரெமெடிஸ் சொல்லலாம். கோயிலுக்கு போகிறது, ஒரு லைட்டிங் லேம்ப், லைஃப் ஸ்டைல், நம்மளோட ஜென்ரல் லைஃப் ஸ்டைலில் நம்ம எப்படிலாம் நடந்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களில் வச்சே வந்து நிறைய வந்து பரிகார முறைகள் இருக்குது. பொண்ணிய பரிகார முறைகள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னாலே வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் வந்து பரிகாரம் அப்படின்னு நம்ம வந்து பெருசாக ஒரு விஷயமா வந்து பரிகாரம்னா இவ்வளோ பூஜை பண்ணுறது, இவ்வளோ பண்ணுறது அப்படின்றது அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளோட ஜென்ரல் லைஃப் ஸ்டைலில் நம்ம நடந்துக்கிறதே வந்து ஒரு ரெமெடி தான். நம்ம செய்கிற ஒவ்வொரு ஒரு தவறான விஷயத்திற்கும், நம்ம உடலுக்கும் அல்லது நம்ம மனதுக்கும் பிறருக்கும் நாம செய்யற தீங்குகள் எல்லாமே நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து இந்த மாதிரியான முறைகள் ஏற்படுது. அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும் இல்லையா, அந்த நேம் கொடுக்கறதுனால அது பரிகாரம். தொடர்ந்து பேசலாம், ஒரே ஒரு நேரம் உங்ககிட்ட பேசணும், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், நான் திருச்சிலிருந்து உஷா பேசுறேன். உஷாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக தான் கேட்கணும். ஓகேமா, அவருடைய பெயர் பாலாஜி. டேட் ஆஃப் பர்த் 15-7-91. வயது 26. என்ன விஷயம் கேட்கணுமா? வேலை தடங்களாவே இருக்குதுங்க. வேலை தடங்களாவே இருக்குனா என்ன, என்ன முடிச்சிருக்காரு? அவன் டிப்ளமோ முடிச்சுட்டு வேலையில இருந்தான். இப்ப ஒரு வருஷமா வேற எதுக்கு ஜாபுக்கு பாக்குறான், ஒண்ணுமே வர்றாக்க இருக்கு, ஆனா தடங்களா இருக்கு. புதன்கிழமைகள்ல பெருமாள் சன்னதிக்கு போங்க, பெருமாள் சன்னதிக்கு போக சொல்லுங்க. புதன்கிழமையில பெருமாள் சன்னதிக்கு போயிட்டு பெருமாளை வழிபட்டுட்டு கர்ப்பகிரக விளக்கிற்கு சுத்தமான நெய் கொடுத்து, சுத்தமான நெய் கொடுக்கணும், கொடுத்து வழிபட்டு வர சொல்லுங்க. புதன்கிழமைகள்ல ஆட்டிற்கும் மாட்டிற்கும் வந்து கிரீன் லீவ்ஸ் கொடுக்க, கீரைகள் கொடுக்க சொல்லுங்க, கூடி சீக்கிரம் வேலை கிடைச்சிடும். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? திண்டுக்கல் மாவட்டம், நாங்கள் திண்டுக்கல் இருந்து பேசுறேன். சொல்லுங்க, அங்கிருந்து யார் பேசுறீங்க, உங்க பேர் என்ன? என் பேர் ராஜ்குமார் மேடம். ராஜ்குமார் சார், இப்ப நடக்கும் திருமண வேலை எப்படி அமையும்? ஓகே சார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 11-3-1989. வயது? வயது இப்ப 30 வயசு, 29 முடிஞ்சு 30 நடக்கும் போது. ஓகே, சூரிய வழிபாடு பண்ணிடுவாங்க, சூரிய வழிபாடு அல்லது ராமர் ஆதித்ய ஹிருதயம் சொல்லிட்டு வரலாம். சூரிய வழிபாடு உங்களுக்கு இப்போ இருக்கிற ப்ராப்ளத்துக்கு உங்களுக்கு வந்து இமீடியட்டாக ரெமெடி அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு பரிகார முறை அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய வழிபாடு தான். தினசரி சூரியன் உதித்ததுலேருந்து ஒரு மணி நேரத்திற்குள் சூரிய வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ராமர் சன்னதியில் போயிட்டு ராமரை வந்து வழிபட்டுட்டு வரலாம், ராமாயணம் படிக்கலாம். மற்றும் வந்து உங்களுக்கு வந்து வேறு என்ன வந்து செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தானங்கள் ஏதாவது நீங்கள் வந்து செஞ்சுட்டு வரலாம். உங்களால் அன்னதானங்கள் ஏதாவது செய்ய முடிஞ்சுன்னா செஞ்சுட்டு வரலாம். உடனடியாக உங்களுக்கு வந்து திருமணம் அமையிறது, வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அழைப்பிற்கு நன்றி சார். இவர் தானம் கொடுக்கணும்னா என்ன கொடுக்கலாம் சார்? அன்னதானம் சொல்லிருக்கேன் நான், அன்னதானம் அந்த மாதிரியான முறைகளை கொடுத்துருக்கலாம். ஓகே, அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? மேடம், நாங்க ராமநாதபுரத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? அம்மா நீங்க சரணுக்காக பேசுறோம் மேடம், என் பையன் பாண்டி சரணுக்காக பேசுறோம். ஓகேம்மா, அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 21 நீங்க நேர்ல வாங்க, அல்லது ஒரு சிறந்த ஜோதிடர்கள் வேற யாராவது உங்க ஊர்லயே இருக்கிறவங்களை சந்திச்சு அதுக்கு நீங்க பலன் பெறலாம். அழைப்பிற்கு நன்றி சார். பரிகாரம் ஒரு ஜோதிடர் கிட்ட போய் கேட்கறது அப்படிங்கிறது மருத்துவர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்றதுக்கு ஈக்குவல்னு சொன்னீங்க இல்லைங்களா? இந்த மருந்து எல்லா நேரத்திலையும் நோயை வந்து குணப்படுத்துறது கிடையாது, ஆனா பரிகாரம் எல்லா நேரத்திலையும் கை கொடுக்குமா இல்ல மருந்து மாதிரி தானா? இல்லை மருந்து மாதிரி தான் நம்ம சொல்லணும். எப்படின்னா, பரிகாரம் ஏன் கை கொடுக்காது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ஜென்ரலாக பண்ணோம். ஹார்மிங் அதர்ஸ், அடுத்தவர்களை வந்து நம்ம துன்பப்படுத்துறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. மெயினாக வந்து பரிகாரம் அப்படின்றது பலிதம் தராமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு மிருக ஒரு வதை, ஏதாவது உயிர் வதை இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பான முறையில் எந்தவித பரிகாரமும் செய்யாது. ஏதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலி இந்த மாதிரியான பரிகாரம்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த நான் வெஜிடேரியன் ஃபுட் அப்படின்னு நம்ம வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிர் வதை வந்துடுது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, நான் வெஜிடேரியன் வந்து இட் ஹாஸ் பிகம் ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு
கோழியோ அது கோழி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம வந்து வெட்டி சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு பேசிக் ஒரு விஷயமே இல்லாமல் அந்த கோழி அப்படின்றதே போடலாம். முதல்ல வந்து சிக்கன் போட்டிருப்பாங்க, சிக்கன் ஷாப்னு. இப்போல்லாம் அதை வந்து ப்ரோட்டீன் போடுறாங்க. ஹியூமன் மைண்டை வந்து அந்த அளவுக்கு வந்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ உயிர் விதை அப்படின்றது அதே மாதிரி லெதர் யூஸ் பண்ணுறது, பட்டு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான எந்த வித உயிர், அதாவது ஜென்ரலி பார்த்தோம்னா இது வந்து ரிப்பீட்டடாக நிறைய விஷயங்களை சொல்கிறதோடு, ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது தான் ஒரு மற்றவங்களை போய் அடையும் அப்படின்றது. பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து எக் சாப்பிட்றது கூட, ஈவன் வந்து நம்ம வந்து சிக்கன் சாப்பிட்றது எல்லாமே வந்து ஓகேன்ற மாதிரி கூட நம்ம வந்து இவ்வளோதான் சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி வச்சிடலாம். பட் எக் அப்படின்னு எடுத்து போகும்போது இன்னும் நம்ம அது அதோட இது தானே அது உங்களுக்கு சேம். இது நிறைய பண்ணுறாங்க, எக்கை வந்து வெஜ்ஜுக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரியான கொண்டு வந்து இது வந்து வெஜ்ஜு தான் அப்படின்ட்டு நிறைய பேர் மைண்டை கரெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரியான உயிர் வகைகள் எப்பெல்லாம் இருக்கோ, பேசிக் டெண்டன்சி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரஜஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் நமக்கு இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பரிகாரங்களை வந்து கண்டிப்பான முறையில் பலிதம் தரது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து லெதர் யூஸ் பண்ணுறதும் கண்டிப்பாக முறையில் அவாய்ட் பண்ணணும், ஒரு செருப்பாகட்டும். ஏன்னா நம்ம வந்து ஒரு டெட் ஆர்டிக்கல் நம்ம வச்சுக்க மாட்டோம் வீட்டில், எந்த ஒரு டெட் ஆர்டிகல்ஸ் நம்ம வீட்டில் வச்சுக்க மாட்டோம். ஆனால் நம்ம டெட் ஆர்டிகல்ஸ் தான் கேரி பண்ணுறோம் அப்படின்றதே தெரியாமல் நம்ம வந்து லெதர் யூஸ் பண்ணுறோம். அது வந்து இட் ஹஸ் பிகம் அ ப்ரவுட், அது ஒரு ப்ரைட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் வந்து இந்த லெதர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு ப்ரைடு, ஒரு பட்டு யூஸ் பண்ணுறோன்றது ஒரு பெரிய ப்ரைட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ இது நம்ம என்ன செய்யறோன்னே தெரியாமல் நம்ம தவறு செஞ்சுட்டு இருக்கோம். பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் அவங்களோட அவங்களுக்கு வந்து அந்த அசைவ உணவு அவங்களுக்கு எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு அவங்களை நம்ம டிசைட் பண்ண விடாமல் பிறந்த குழந்தைக்கு வந்து உடம்புல நல்லா இருக்கணும், அது இருக்கணும் இது இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் நம்மளோட குழந்தைகளுக்கு நல்லது பண்ணுறதா நினச்சி தீங்கு வச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஆனால் சரி, இப்போ அசைவம் சாப்பிட்றவங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா அவங்க சொல்லுவாங்க, இப்போ வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்க, அதுவும் வந்து செடியில் வருது, உயிருள்ள ஒரு விஷயம் தானே, அதை மட்டும் பிக்கும்போது அதுக்கு மட்டும் சாகாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இல்லை வராது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த மாதிரியான ஒரு செடி உயிர் அப்படின்னு பார்த்தோம், அந்த மாதிரியான உயிர் உயிர் அப்படின்னு நம்ம பார்க்கறது வந்து இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரியான உயிர்ங்கிறது பார்க்கும்போது இது வந்து இன்னும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து எறும்பு ஒரு மாதிரி, யானை ஒரு மாதிரி, அல்லது வந்து மனிதர்கள் ஒரு மாதிரி அப்படின்றது இல்லை, எல்லாத்துலேயும் உயிர் தான் இருக்குங்கிறது தான் வந்து நமக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்றது. இந்த செடி வகைகளுக்கெல்லாம் வந்து ஒரு இட் நீட்ஸ் அ டீடைல்டு எக்ஸ்பிளேஷன். நம்ம வந்து இது ஒரு ஷார்ட் இதில் நம்ம வந்து செஞ்சிட முடியாது. ஏன் வந்து செடிகள் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து இது இந்த அளவுக்கு ஒரு ஹார்ம் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது, மற்றதை பண்ணுற விஷயம் அப்படின்னு இருக்குன்னு இருக்குது. நாம் வந்து ஒரு உயிரை வந்து நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு உயிர் ஆடு அப்படின்ற மாதிரியான இதுனா அதை வளர்க்குறோம், அது கூட நம்ம வந்து மென்டலி கூட நம்ம வந்து கலந்துக்கிறோம். ஸோ அது வந்து அது திரும்பி ப்ரொடியூஸ் பண்ணுது, ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு வாதமாக நம்ம வந்து ஏன் செடியை சாப்பிட முடியாது அந்த மாதிரி சாப்பிட முடியாதுன்றதால ஒரு வாதத்துக்கு வந்து எடுத்துக்கலாமே தவிர இது வந்து உண்மையான ஒரு விஷயமா நம்ம இருக்காது. நிறைய விளக்கங்கள் வந்து புதைந்து கிடக்கு இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து அதான் இது ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து நம்ம வந்து ஏன் இது வந்து இட் இஸ் நாட் மச் ஹார்ம்ஃபுல் அப்படின்றது வந்து நமக்கு வந்து சொல்ல முடியாது. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நாங்க விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து அறிவித்திரன் பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேம். இப்ப என்னன்னா, ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே, அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஓகே சார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 27/1/1995 மேடம். ஓகே சார், அரசு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான இமீடியட்டான வாய்ப்புகள் எதுவும் தெரியல. நீங்க வேற ஏதாவது ஒரு வேலைகள் பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலாம் சார். இப்ப இமீடியட்டா உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தெரியல சார். இப்ப நான் ஒரு சில பிரச்சனைகள்லாம் சொல்றேன் சார், அதற்குரிய ரொம்ப எளிமையான பரிகாரம் நீங்க எங்களுக்கு சொல்லுங்க சார். அவசியம். ஃபர்ஸ்ட், கந்திருஷ்டி விலக. கந்திருஷ்டி விலகிறதுக்கு நம்ம வந்து தினசரி தீப தரிசனம் பண்ணிட்டு இருக்கலாம். வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கு வந்து விளக்கோட தீபத்து இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 1 or 2 minutes வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தாலே வந்து கந்திருஷ்டியா இந்த மாதிரியான விஷயங்கள் விலகிறதுக்கு வாய்ப்புகள். விளக்கு அப்படிங்கும்போது நிறைய வகைகள் இருக்கு இல்லைங்களா? எந்த விளக்கு வச்சுட்டு இருந்தாலும் போதும். ஓகே சார், இப்போ திருமண தடை நீங்க திருமண தடை நீங்கிறதுக்கு நான் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து திருமண தடை இந்த மஞ்சள் யூஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, மஞ்சள் யூஸ் பண்ணுறது, பசுவிற்கு வந்து ஒரு வாழைப்பழம் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறது, சின்ன கன்னி பெண்களுக்கு வந்து ட்ரெஸ் ஏதாவது எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து திருமண தடை நீங்கிறதுக்கும் நான் ஒரு ஜென்ரல் ரெமடியாக இருக்கும். ஓகே சார், திருமணத்திற்கு அடுத்தபடியான குழந்தை வரம் கிடைக்க நவநீத கிருஷ்ண வழிபாடு பண்ணிட்டு வர சொல்லணும். நவநீத கிருஷ்ணன் வந்து அப்படி பார்த்தோம்னா வழிபாடு பண்ணணும்னா தொட்டமலூர் அப்படின்னு தொட்டமலூர்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து பர்டிகுலரா இது தொட்டமலூர் அப்புறம் இந்த கற்பகஸ்வாமிகள் இந்த மாதிரியான டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து இந்த குழந்தை விஷயமான ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரமா இருக்கும். அங்க போய் டைரக்டா வந்து இது இது வழிபடலாம். கர்நாடகாவில் போயிட்டு அப்படி முடியாத பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய படத்தை வச்சுட்டு தினசரி வழிபடலாம். உங்களுக்கு அந்த கிருஷ்ணருடைய ஸ்லோகங்கள் சொல்லிட்டு வரலாம், அதுவே ஒரு நல்ல விஷயம். ஓகே, கிடைத்த அந்த குழந்தை வரம் ஆரோக்கியமாக இருக்கு. குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து மெயின் விஷயம் இது வந்து இந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்குங்கிறது நம்ம வந்து ஜென்ரல் ரெமெடியில் நம்ம கொண்டு வந்துட முடியாது. எப்படி அவங்க வந்து அவங்க இப்போ லைஃப் ஸ்டைல் அவங்க எப்படி கொண்டு போகிறாங்களோ அது மாதிரி நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து குழந்தைங்கிறது வந்து டில் சஸ் டைம் அது வந்து ஒரு பெரிய விஷயம், அது ஒரு பெரிசாயிட்டு அது வந்து உணவு முறைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைகள் வர வரைக்கும் அசைவம் கொடுக்காமல் இருக்கிறதே வந்து சிறப்பான அதோடைய வந்து எதிர்காலத்திற்கும் சரி அதோட ஜென்ரல் பாடிக்கும் சரி நமக்கு வந்து தீங்கிழைக்காமல் இருக்கலாம். ஓகே சார், கல்வியில் சிறக்க
கல்வியில் சிறக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமித்திஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீ இருக்கு, ஸ்டோன்ஸ் இருக்கு, ஸ்டோன்ஸ் இருக்கிற ட்ரீ. ஸோ அதை வந்து மேஜைகளில் வைக்கலாம். இடதுகையை ஊன்றி படிப்பது, படிக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேற்கு பகுதியில் வந்து மேஜைகள் வந்து மேற்கு வடமேற்கு பகுதியில் வந்து மேஜையில் உட்கார வச்சு படிக்கிறது, மேற்கு பகுதியை பார்த்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து படிப்பில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரதுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்கு. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசுன் தரையில் வந்து உட்காந்துருக்கிறது, பசுன் தரைகளில் அதிகமாக நடக்க வைக்கிறது நம்ம பசங்களை, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பரிகார முறை அமையும். ஓகே சார், இப்போ நல்லா படிச்சாச்சு, நல்ல மார்க் வாங்கியாச்சு, வேலை கிடைக்க, வேலை கிடைக்கிறதுக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து வேலை கிடைக்கிறதுக்கும் வேற பல்வேறு விஷயங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து சூரிய வழிபாடு பண்ணிட்டு வரணும். ஓகே, சூரிய வழிபாடு பண்ணிட்டு வரது ஒரு சிறப்பான பரிகாரம். ஓகே சார், நல்ல வேலை கிடைச்சாச்சு. இப்போ எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பணம் கிடைக்க, பணம் கிடைக்கிறதுக்கு வந்து பல்வேறு வகையான விஷயங்கள் இருக்கு. பணம் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ரெமெடி, இந்த ஒரு சின்ன ரெமெடி அப்படின்ற மாதிரியான சொல்றது இல்லை, ஒரு இன்னும் ரொம்ப இதாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவன் நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு எலிமெண்ட்ஸ், இந்த பஞ்சபூதங்கள் சொல்றோம் இல்லையா, இந்த பஞ்சபூதங்களோட சக்தி பெற்றதாகவும் இருக்கு, ஒவ்வொரு பிளானட்ஸோட ஒரு இன்ஃபுளுயன்ஸும் இருக்கிற விஷயம் இருக்கு. பட்டை இருக்குல்ல, பட்டையை கேரி பண்ணிட்டு போனா கூட வந்து உங்களுக்கு பண ரீதியான ஒரு விஷயங்கள் வரும். பட்டையை வீட்டில் கட்டி தொங்க விடலாம். தாமரை மணி இருக்கு இல்லையா, தாமரை மணியை வந்து பாக்கெட்ல வச்சுக்கலாம். தாமரை மணி வந்து கண்டிப்பாக மகாலட்சுமிக்குரியது. ஸோ தாமரை மணி வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு மணி எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கலாம், இல்லை ஒரு சில்வர் காயின் வச்சுட்டு போகலாம். இதெல்லாம் வந்து பணத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு உண்டான ஒரு சக்தி இருக்கு. ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பர்ஸ் வேலட்ஸ் யூஸ் பண்ணும்போது லெதர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, ஒரு பர்பிள் கலர்ல யூஸ் பண்ணலாம், பச்சை கலர்ல யூஸ் பண்ணலாம். சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மணி அட்ராக்டிங் ஒரு ரெமெடிஸா இருக்கும். ஓகே, பட்டைய வெச்சிட்டா பட்டைய கலப்பலாம் அப்படி சொல்லுங்க. நீங்க தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேம். வணக்கம், யார் பேசுறீங்க? மேம் அருண் फ्रॉम கரூர் மேம். அருண் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? வணக்கம் தாங்க மேம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 4/3/1994 மேம். ஓகே, வயது? 25 மேம். அருண் சார் என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? மேம் எனக்கு 3 வருஷமா ஜாபே இல்லைங்க மேம். இப்போ வந்து 4 கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் மேம். கால் பண்ணி கேட்டதுக்கு நாங்கள் கால் பண்றோம், திருப்பி உங்களுக்கு நாங்கள் வேலைக்காக கால் பண்றோம்னு சொன்னாங்க மேம். எப்போ வேலை கிடைக்கும் எக்ஸாக்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் மேம். நீங்க வந்து நாடி சுத்திங்கிற முறையில வந்து நாடி சுத்தின்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு நீங்க உங்களுக்கு இன்டர்நெட் பாக்குற வழக்கம் இருக்கா? நீங்க நாடி சுத்தின்னு பாருங்க, யூடியூப்ல நாடி சுத்தின்னு பாருங்க. நாடி சுத்தி அப்படின்னு ஒரு இட் இஸ் நாட் அ மெடிடேஷன், ஒரு பிரீத்திங் டெக்னிக், மூச்சு பயிற்சி இருக்கு. அந்த நாடி சுத்தி பண்ணிட்டு தினசரி சூரிய வழிபாடு பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். எக்ஸாக்ட் டேட் டைம் எல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க அதை நேரில் தான் வந்து பார்க்கணும். அதுவும் ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபோன் காலில் வச்சு உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் டேட்லாம் சொல்ல முடியாது. உங்களோட சார்ட்டை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணால் தான். இது ஒரு ஜென்ரல் ரெமெடி. நீங்கள் வந்து சூரிய வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அதுக்கு முன்னால் வந்து தினசரி நாடி சுத்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூரிய வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? மயிலாடுதுறையிலேருந்து லதா பேசுகிறேம்மா. லதாம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் கேட்க போறேன். 16/11/1963 டேட் ஆஃப் பர்த். ஓகே, வயதம்மா? வயது 55 தான். ஓகே லதாம்மா, என்ன கேட்கணும் உங்களுக்காக? உடம்பு அடிக்கடி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்குதாம்மா. ஓகே லதாம்மா, கவலையே படாதீங்க சார், இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். சுதர்சன வழிபாடு பண்ணிட்டு வாங்கம்மா. நீங்க சுதர்சன வழிபாடு பண்ணிட்டு வர வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பா இருக்கும். காலையில வந்து எடுத்தோம்னா அருகம்புல், வெறும் வயிற்றுல வந்து அருகம்புல் ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? பரிகாரத்தால எதையெல்லாம் நாம சாதிக்க முடியும்? இல்ல இல்ல, பரிகாரத்தால எதெல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சிம்பிளா ஒரே விஷயத்துல நம்ம சொல்லிடலாம்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ண முடியும் சொல்லலாம். எல்லா வித பிரச்சனைகளையும், அதாவது நம்ம வந்து மரணத்தை தவிர ஒதுக்கலாம், அந்த மரணத்தையும் மீட்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பரிகார முறைகளா இருக்கு. நம்ம பாத்துருக்கோம், நம்மளுடைய எபிக்ஸ்லயே வந்து பாத்துருக்கோம், அதுக்குண்டான மார்க்கண்டேயன் பாத்துருக்கோம், உங்களுக்கு வாஞ்சியம் திருத்தலம் இருக்கு, இந்த மாதிரியான விஷயம் அது மாதிரியே இருக்கு. ரெண்டாவது நம்மளுடைய மூச்சு பயிற்சி இருக்குல்ல, இந்த மூச்சு பயிற்சியை வந்து நம்ம சரகலைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான முறைகளையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எவ்வளவோ ஆண்டுகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இப்பதான் வந்து ஏஜோட ஸ்பேன் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் சூஷ்ம ரூபத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் இன்னும் இருக்காங்க, ஸ்டில் தெர் ஆர் பீப்புள். அது மாதிரி வந்து அந்த மாதிரியான விஷயம் இருக்கு. அதனால நம்ம வந்து பரிகாரம்னு எடுத்தோம்னா எது எல்லாத்தையுமே சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து சொல்ல முடியுமே தவிர, இது இது விளக்கு இருக்கு, இந்த விஷயம் செய்ய முடியாது, அந்த விஷயம் செய்ய முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா விஷயங்களும் செய்யலாம். அந்த டெடிக்கேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இன்டென்ஷன், அவங்களோட டெடிக்கேஷன் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் என்ன ப்ராப்ளமாக இருந்ததுனாலும் சாதிச்சுக்கலாம். அந்த ஒரு ஆங்ஸைட்டி இருக்கக்கூடாது, வந்துட்டு இங்கிருந்து வெளியில் போகும்போதே எல்லாமே கிளியர் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்போட நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதுதான் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குமே தவிர, அந்த மனநிலை நம்ம வந்து சில விஷயங்கள் எல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து செய்ய நம்ம வந்து வெளியில் வர முடியும். அதாவது எந்த ஒரு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே
ஒரு மருத்துவம் அப்படின்ற மாதிரியான போனோம்னா, மருத்துவம்னா ஒரு பர்டிகுலரா வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் டோஸோ இல்ல ஒரு ஃபைவ் டேஸ் டோஸோ கொடுக்குறாங்களே. ஸோ அது மாதிரி இந்த லைஃப் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதுக்கு ஒரு டைம் இருக்கும், ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும். பட் நாம கொடுக்குற தாந்திரிக முறைப்படியான ஒரு பரிகார முறைகள் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து சீக்கிரமான முறையில ஆயிடும். ஒரு ஜென்ரலா வந்து ஒரு ரெமெடிஸ் இல்லாம இந்த மாதிரியான முறைகள் செய்யறது வந்து ரொம்ப குயிக்கா ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அந்த மாதிரி தான் இப்ப எல்லாருமே வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், விருதுநகர் மாவட்டம் காரியாவுக்கு பேசுறேன். அங்கிருந்து யார் பேசுறீங்க? செல்வம் மேடம். செல்வம், செல்வம் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 4/12/77 மேடம். ஓகே செல்வம் சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? மேடம், இந்த கூட்டுறவு தேர்தல் வருது, அதுல நிக்கணும். அதுக்காக கூட்டுறவு தலைவர் தேர்தல் சார். உங்களுக்கு உங்க அம்மாவுக்கு என்ன வயசு ஆகுது சார்? அம்மாவுக்கு வந்து 65 வயசு. ஓகே, அம்மா கூட தான் இருக்கீங்களா? இல்ல சார், நான் தனியா இருக்கேன், அம்மா ஊர்ல. அவங்க உங்க கூட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? ரிலேஷன்ஷிப்னா எப்பயும் என் கூட நல்லா தேங்க சார் இருக்காங்க, ஆனா இங்க தம்பிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. தாய் வந்து பாத்துக்கிறது, அவன் அம்மாவை வந்து நல்லபடியாக பேணி காப்பது அப்படின்றது வந்து ஒரு விஷயமா வந்திருக்கு உங்களோட விஷயத்துல. அது பண்ணிட்டு இருக்கலாம். அதே மாதிரி வந்து சூரிய வழிபாடு பண்ணிட்டு வர்றதும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் அரசியல் ரீதியான அரசு ரீதியான எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். மற்றபடி இந்த அசோக ஸ்தூபி இருக்கு இல்லையா, பொம்மை மாதிரி இருக்கும் இல்லையா, அசோக ஸ்தூபி பொம்மைகள், அதை நீங்க வந்து வாங்கி வச்சுட்டு உங்களோட மேஜைகளையும் எங்கேயாவது வச்சுக்கலாம். ஸோ அதை வச்சுட்டு நீங்க அதை அடிக்கடி பார்த்துட்டு வரதும் வந்து உங்களுக்கு ஒரு பலன் தர ஒரு விஷயமா இருக்கும். மெயினா வந்து உங்களுக்கு விஷயமா வந்திருக்கிறது வந்து உங்களுக்கு தாயை வந்து நீங்க வந்து பாத்துக்கிறது பத்தாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா வந்திருக்கு. தாய்க்கு வந்து நீங்க சிறப்பான ஒரு பணிவிடைகள் செஞ்சுட்டு இருந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை நிறைவேற்றினா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும். அழைப்பிற்கு நன்றி சார். தாந்திரிக ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் நாம ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அடுத்ததாக இன்றைய ராசி பலன் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், குட்டி இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.